அடுத்த ராசி மீனராசி நேயர்களுக்கு இந்த தை மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கும்? மீனராசி அன்பர்களுக்கு பதிஞ்சுக்கோங்களேன், இப்போ சூரிய பகவான் எங்கேருந்து எங்கே வருகிறார் பார்க்கும்போது தனு ராசியிலேருந்து மகர ராசிக்கு வர்றார். அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லுவாங்க. பொதுவாகவே எதை குறிக்கும் 11வது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபத்தை தாங்க குறிக்கும். அந்த வகையில் அதாவது மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அவங்க செய்யக்கூடிய தொழிலில் இது வரைக்கும் வந்து நிறைய நஷ்டங்களை வந்திருந்தாலும் இந்த மாதம் குறிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்குங்க. இந்த மீனராசி அன்பர்களுக்கு தை மாதத்துல குறிப்பா பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கும்? பெண்கள் வந்து என்னன்னா கணவன் மனைவி உறவுல திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும். இல்லைன்னு வச்சுக்க வாழ்க்கையை கொஞ்சம் பிரச்சனையா தான் ஆகும். இல்லை அது சொல்லுவாங்க இல்லையா, சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு பெரிய அளவுல முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காரணம் வந்து இந்த ராகு கேதுக்கள் மற்றும் இதெல்லாம் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டுல சண்டை சச்சரவு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கு. நீங்க விட்டு கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா அது வேண்டாம்னா நீங்க சண்டை போடுங்க, அவ்வளவுதான். தாய் வழி தந்தை வழி உறவுகளுக்கு இந்த மீனராசியில் மீனராசி அன்பர்களுக்கு வந்து அப்பா அம்மாவோட உறவு அப்படின்னு பார்க்கற அப்பாவோட உறவு வந்து நல்லாவே இருக்கும். ஆனால் அம்மாவோட உறவு மட்டும் சின்ன சின்னதாக கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்து தான் போகும். இருந்தாலுமே வந்து ஒரு இம்பேலன்ஸ்டாக சொல்லுவாங்களே, 50% அம்மா கிட்ட சண்டை வரும், திருப்பி 50% அவங்களே வந்து அன்பாக இருப்பாங்க, அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுடைய ஒர்க்குக்கு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நடக்கும். அம்மா ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகள்லாம் ஏற்படாது, நல்லா தான் இருக்குது. அது வயதானவர்களுக்கு குறிப்பாக கொஞ்சம் ஏஜ்டு ஆனவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிபி சுகர் வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த ரத்த அழுத்தங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கணுங்க. இந்த மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பா உடல்நலம் எடுத்துக்கிட்டா இந்த மாதத்துல எப்படி அமைச்சிருக்கும்? பொதுவாகவே இப்போ மீனராசி அன்பர்களுக்கு உடல்நலம் பெரிய அளவில் சூப்பராக இருக்க சொல்ல முடியல. ஆனால் இந்த சூரியனுடைய நிலை மற்றும் குருவோட அனுகிரகம், மற்ற கிரகங்களுடைய நிலை, சனி ஆட்சி பெறுதல், இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் படுத்தினாலும் அவங்க அப்படியே மேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு 1/2 hour அதுக்கு ஒதுக்குவாங்க பிரச்சனைச்சின்னு, அப்புறம் ஏஞ்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தை மாதத்தில் மீனராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது எப்படி அமைஞ்சிருக்கும்? அவங்களுக்கு அதான் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவாகவே அமைய போகுது. அதுவும் இந்த மாதம் தான் சொன்னேன், இப்போ லாஸ்ட் இயர் மந்த்தை விட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கோ அதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அது தொழிலில் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல மரியாதையும் கிடைக்கும். ஒரு அட்மின் சொல்லுவாங்கள்ல, நிர்வாகத்திறன் இவர் தான் அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு புகழ் கிடைக்குங்க. மீனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல குழந்தைகளுக்கான கல்வி, குழந்தைகளுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கும்? ஏன்னா அவங்களோட பஞ்சமஸ்தான அதிபதி சந்திரன், அவங்க நிலை வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கும். மீனராசி அவங்களுக்கு இந்த சந்திராசிரமத்தை அப்ப மட்டும் பாத்தீங்கன்னா குழந்தைகிட்ட எதுவும் சண்டை கிண்ட போட்டுறாதீங்க, அதுங்க ஏதாவது முடிவு எடுத்துக்கலாம், தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஸோ குழந்தைங்கிட்ட சந்திராசிரமத்தை அப்ப கவனமா இருங்க, நீங்க கவனமா இருங்க. மீனராசினியர்களுக்கு இந்த திரைத்துறையில இருக்கவங்களுக்கு இந்த தை மாதம்ன்றது எப்படி அமைஞ்சிருக்கும்? அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும். அந்த சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்டோட சொல்ல டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ரி இது கிடைக்கிறது, சில சென்சார் போர்டு மெம்பராக ஏதாவது சில விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க.